ஆக்சுவலாக இந்த புத்தக கண்காட்சியில் வந்துட்டு எல்லாருமே நாங்கள் வந்து நிறைய புத்தகங்களை கொண்டு வந்திருந்தோம். 35 டைட்டில் நான் கொண்டு வந்திருக்கேன். எல்லா பதிப்பகங்களுமே நிறைய புத்தகங்கள் கொண்டு வந்திருந்தோம். அது கடந்த 2 வருஷத்தோட சந்தோஷமாக கூட இருக்கலாம், நிறைய வாசகர்கள் வந்தாங்க வாங்கினாங்கன்னு. ஆனால் இந்த வருஷம் வந்து எங்களுக்கெல்லாம் பெரிய வருத்தமாக தான் இருக்குது. நிறைய வாசகர்களும் வரல, விற்பனையும் குறைவாக இருக்குது. எல்லா கடைகள்லேயும் கட்டி வச்ச பண்டில் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அது ஒரு பெரிய துயரமாக இருக்குது எனக்கு. ஆனால் அதை மீறி வர்ற வாசகர்கள் கொஞ்சம் பேர் சந்தோஷத்தை கொடுக்குறாங்கன்றதை தவிர விற்பனை வகையில் பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் என்னென்னா, இது ஒரு நல்ல காரணமாக இருக்குது நான் அப்படி நினைக்கிறேன். என்னென்னா, ஒரு தமிழக அரசு வந்து ஒரு ஒரு மாவட்ட தலைநகரத்துலேயும் புத்தக கண்காட்சி அமைச்சு அதுக்காக மிக முக்கியமாக வேலை பார்த்து, வெறுமே பழங் இலக்கியங்கள் மட்டும் இல்லாமல் நவீன இலக்கியங்கள் வரைக்கும் அங்கே விற்பனைக்கு வச்சு, அதை பற்றி உயரதிகாரிகள் பேச பேச அதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்து ஒரு ஒரு தலைநகரங்கள்லையும் பண்ணும்போது எல்லா புத்தகங்களையும் எல்லாம் விற்க ஆரம்பிச்சுது. ஸோ வாசகருக்கு அவங்கக்கிட்டேயே புத்தகம் போகுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்தாலும் கூட, சென்னை புத்தக கண்காட்சி அப்படின்றது ரொம்ப பெருசு இல்லையா? அதுக்கு எவ்வளோ ஊர்களிலிருந்து எழுத்தாளர்கள், படைப்பாளர்கள், வாசகர்கள் வந்துக்கிட்டே இருக்காங்கல்ல. அது ஒரு ட்ரெடிஷன் மாதிரி ஆயிடுச்சு, நம்ம தமிழ்நாட்டோட ட்ரெடிஷன் மாதிரி ஆயிடுச்சு. அந்த காரணத்தினால தான் இங்கே குறையுதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த ட்ரெடிஷன் வந்து மிஸ் ஆகுதுன்ற பெரிய வழி இருக்குது. இந்த வருஷம் வம்சி புக்ஸோட பெஸ்ட் செல்லரில் வந்துட்டு ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து நட்சத்திரங்கள் ஒழுந்து கொள்ளும் கருவறை. அது வந்து பவா சொல்லதுரை வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின புத்தகம். அது வந்து ஃபஸ்ட்லேருந்தே போயிட்டு தான் இருந்துச்சு, ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த முறை வந்து தெரியல, எனக்கு தெரியல, நண்பர்கள் சொல்லி தான் நான் கேள்விப்பட்டேன். கமல்ஹாசன் வந்து தன்னோட பிக் பாஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்துகிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஒரு வாரம் வந்து இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதனால் வந்து 200 காப்பீஸ் போயிருக்கு. அதுதான் பெஸ்ட் செல்லிங்காக இருக்குது, அதுதான் பெரிய துயரமாக இருக்குது. சிலர் வந்துட்டு சில மாநிலங்களில் வந்து பெஸ்ட் செல்லிங் அப்படிங்கிற போது 2000 காப்பீஸ், 3000 காப்பீஸ் அப்படின்னு சொல்லும்போது, நமக்கு பெஸ்ட் செல்லிங் அப்படின்றது ஒரு 200-250 காப்பிகள் தான் போகிற மாதிரியான ஒரு இடம் இருக்குது. அடுத்து வழக்கம் போல் மம்முட்டி எழுதின 3ஆம் பிறை வந்துட்டு பெஸ்ட் செல்லிங்காக இருக்குது. அது கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு நட்சத்திரங்கள் ஒழுந்து கொள்ளும் மாதிரி அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது. எப்போதும் இந்த புத்தகம் வந்து இந்த 20 வருஷத்தில் எல்லா வருஷங்கள்லேயும் பெஸ்ட் செல்லிங்காக இருக்கிறது சிதம்பரம் நினைவுகள். அதை மொழிபெயர்த்துன்றதில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. இது வந்து வாழ்க்கை அனுபவங்கள். இந்த வாழ்க்கையை போய் பல மனதை, இள மனதை வேறு என்னமும் மாற்றி, மடை மாற்றி அப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற விஷயங்களை நான் நிறைய கேட்பேன் இந்த புத்தக கண்காட்சியில். அதில் சிதம்பரம் நினைவுகள் வந்துட்டு எப்போதும் பெஸ்ட் செல்லிங்காக இருந்துக்கிட்டு இருக்குது. புதுசாக எழுத வந்திருக்கிற செந்தில் ஜெகநாதனோட மழைக்கண், இந்த புத்தகம் வந்துட்டு முழுக்க முழுக்க அவரோட நாஸ்ட்ராலஜியும் அவரோட கிராமத்து வாழ்க்கைகளும், அவர் வந்து சென்னையில் வந்து ஒரு உதவி இயக்குநராக தன்னை தகவல் வச்சுக்கிட்டு அதில் படுற சிரமங்கள், சந்தோஷங்கள் எல்லாத்தையும் சேர்த்து மழைக்கண் அப்படிங்கிற ஒரு தொகுப்பாக கொடுத்துருக்காரு. இந்த புக்கும் பெஸ்ட் செல்லிங்காக போய்கிட்டு இருக்குது. அப்புறம் ரொம்ப எனக்கு அதிசயமாக இருந்தது இந்த புக்கு பெஸ்ட் செல்லிங்காக போகிறது, பச்சையும் சிகப்புமாய் ஒரு பாதாம் மரம் அப்படிங்கிற என்னோடய ஃப்ரெண்டு முத்தரசி எழுதின ஒரு கட்டுரை தொகுப்பு. இந்த தொகுப்பு வந்து நிஜமாகவே ரொம்ப முக்கியமான தொகுப்பு. அவங்க ஒரு அரசு பள்ளி ஆசிரியர், அந்த அரசு பள்ளி குழந்தைகள் பற்றின மிகுந்த அக்கறை உள்ள ஒரு ஆசிரியர். அந்த குழந்தைகள் பற்றின ஒரு 6-7 கட்டுரைகளும், பொதுவான பெண் சம்மந்தமான, இசை சம்மந்தமான, தத்துவம் சம்மந்தமான பொதுவான கட்டுரைகளும் அடங்குகிற புக்கு இது. எந்த விளம்பரமும் இல்லாமல் இந்த புக்கு வந்து இந்த வருஷம் பெஸ்ட் செல்லிங்காக இருக்குது. நன்றி. வம்சியோட அடுத்த கட்ட பயணமாக இப்போ வந்து சென்னை புத்தக கண்காட்சியில் பன்னாட்டு புத்தக கண்காட்சி வந்ததுனால பல புத்தகங்களை வந்து அயல் மொழிகளுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் நான். எனக்கு வந்து பர்சனலாக வந்துட்டு என்னோடய புத்தகங்கள் வேறு மொழிக்கு இங்கிலீஷில் போகும்போதோ மலையாளத்தில் போகும்போது கூட அது ஒரு கூச்சம் இருக்கும், எதுக்கு அதை கொடுக்கணும் அப்படிலாம் தோணிகிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த 3 நாள் வந்து அந்த கூச்சத்தை வந்து எனக்கு மொத்தமும் எடுத்திருக்கு. இன்னொரு மொழியில் போகணும், ஏன்னா நான் ஒரு டிரான்ஸ்லேட்டராக இருந்து அந்த கூச்சம் படவே கூடாது. ஆனால் எனக்கு என்னோடய பர்டிகுலராக என்னோடய ஒர்க்கை கொடுக்குறதுல ஒரு சின்ன கூச்சம் இருந்தது. ஆனால் அது இல்லை, இன்னொரு மொழிக்கு போகும்போது தான் அந்த மொழிக்கு வளமை கொடுக்கும், அங்கேருந்து நம்ம கொண்டு வரும்போது தான் நம்ம மொழிக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குது அப்படின்றது நான் உணர்ந்தேன். ஸோ இனிமேட்டு வர வருஷங்களில் வம்சியோட ஒர்க் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், நிறைய புத்தகங்களை அயல் மொழிகளுக்கும் அங்கேருந்து நிறைய புத்தகங்களை கொண்டு வர வேலையை தான் பண்ண போகிறேன்.